சுவாரஸ்யமான புது புது டிக்டாக் வீடியோஸ்களை பார்க்க நம்ம தமிழ் டிக்டாக் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்களுக்கு புது புது டிக்டாக் வீடியோஸ்கள் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம். அதாவது ரவுடி பேபிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா ஒரு சிலர், அதாவது உண்மை தெரிஞ்சா நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லிட்டு ரெண்டாவது உண்மை தெரிஞ்சா அந்த மூஞ்சி இருக்கு, அந்த மூஞ்சி எங்க கொண்டே வைப்பான்னு நீங்க தெரியாம வைக்க வேண்டியது வரும். நல்லா பாருங்க. மரிவானன பத்தி அவங்க தப்பா பேசினாங்க. அவர் தப்பானவரோ ரைட்டோ, அவர் கெட்ட வார்த்தை பேசுவார் இல்லங்கறதுல அவர் ஒரு ஆடியோ விட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மொபைல்ல பேசினது நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, ஓகேவா? இது அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு பயந்துதான் இவங்க அழுகாச்சு. புரிஞ்சதா? புரிஞ்சு போங்க. என்ன கூப்பிட்டு போய் ஆசையை தீர்த்துக்கன்ற யாருக்கு வேணும்? உன் மூஞ்சிய முதல்ல கண்ணாடில பாரு. அழக மட்டும்தான் பார்த்துருக்கிற அப்படிங்கிற என்ன அழகு? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்ற அழகு அழகுன்ற கண்ணாடில மூஞ்சிய பாரு. அழகோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? அழகு அழகுன்ற அழகு இருக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து என்ன இருக்குன்ற? சரி, வெக்கமா இல்லை உனக்கெல்லாம் இதை பேசுறதுக்கு? ஊர் கேட்குற மாதிரி சொல்லிட்டேன் நீ யாருன்றது. அதுக்கு முன்னாடி எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ யாருங்கிறது. நீ எல்லாம் ஒரு சூர்யா, நானும் ரெண்டு பசங்களை காப்பாத்துறது கஷ்டப்படுறேன். எப்படி தெரியுமா கஷ்டப்படுறேன்? காலையில 10 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஸ்டூடியோல கஷ்டப்படுறேன். நைட்டு 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் லெதர்ல கஷ்டப்படுறேன். சரியா? கஷ்டம்ன்றது இது, இன்னொருத்த கூட போயிட்டு வரதுலாம் கஷ்டம் கிடையாது, ஓகேவா? எவனும் எனக்கு 1 ரூபாய் தரல, எவனுக்கும் எதுவும் செய்யல. நான் கஷ்டப்பட்டு தான் வாங்குறேன், போறேன், கஷ்டப்படுறேன். எதுக்கு தெரியுமா நீ கஷ்டப்படுற? விதவிதமா ட்ரெஸ் போடவும், விதவிதமா ஹோட்டல்ல போய் சாப்பிடவும் தான் கஷ்டப்படுறோம். உன் பசங்களை காப்பாத்தணும்னு நினைச்சு நீ ஒரு நாளும் சம்பாதிக்க. சூர்யா, உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறது தப்பு தான். நீங்கள் சொன்ன ரீசன் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியல. நான் பசங்களுக்காக தான் தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்களுக்காக தப்பு இப்படி தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ இருக்குது, இது காரணமே கிடையாது. சூர்யா மேடம், யார் யாருனாலே பார்க்கலாம், யார் யாருனாலும் மீட் பண்ணலாம். ஊரே ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்லும் போது நீங்கள் அவ்வளோ மீட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் மீட் பண்ணது கூட தவறு கிடையாது. அவர் வீடியோ பிடிக்கும் போது தெரியாமல் ஓடி போய் ஒளியிருக்கு பார்த்தியா? அப்போ எதாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ ஏன் மக்கள் உங்களை தவறாக பேச மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஓடனீங்க. ஹாய் டிக்டாக் ப்ரின்ஸுக்கு வணக்கம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு தான். சூர்யா, அழாதீங்க. நீங்கள் அழ சொல்ல உண்மையாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீ எதை விதைக்கிறியோ அதையே நீ அறுப்பேன்னு. அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னோம். நல்லதை பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கி எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. அதனால் இப்பயும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யாரும் உத்தமனோ யாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் பையனுக்காக வாழுங்க. அதாவது எதை நினச்சி கஷ்டப்படாதீங்க, அழாதீங்க. அழ சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்கள் பையனை நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப்பை மாற்றுங்க. உண்மையிலே சூப்பராக வரும். நல்ல வீடியோஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சும்மா சாதாரண விஷயம். அதனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பப்ளிக்காக சொன்னதுனால தான் இவ்வளோ கஷ்டம். நீங்கள் நிறைய வாட்டி பேச சொல்லலாம் பேசியிருக்கோம், ஆனால் இப்போ அழ சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் லேடிஸுடைய கஷ்டம் தெரியும். அதனால் அழாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் இருக்கோம். அதனால் தைரியமாக இருங்க. நீங்கள் அழ சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகே, பாய். ஹாய், ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. ஏன்னா நேற்றுலேருந்து என்னென்னா எல்லாமே பேசி உயிரை வாங்குறாங்கன்ட்டு. அதாவது சின்ன ஒரு பதிவு தான். என்னென்னா நேற்று சூர்யா அழுத வீடியோ எங்கள் இதெல்லாம் வர்றது, ஏன்னா எங்களெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சூர்யா என் ஃப்ரெண்டு தான், எனக்கு ஒரு 2 வீடியோ அனுப்பிச்சு விட்டான். பார்த்த உடனே கஷ்டமா இருந்தது. நான் உடனே ஒரு வீடியோ பேசின உடனே பார்த்த உடனே சூர்யா அழாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, டிக்டாக்ல இருக்கும் சொல்லி பேசினேன். அவ்வளவுதான். அவரை சொல்றது எல்லாருக்குமே ஒரு லேடி சர்வீஸ்ல மந்த்து கஷ்டில ஒரு வீடியோ பேசிட்டேன். ஆனா அந்த ஹீரோ ஹீரோயின் கூட கரெக்டா நடிப்பாங்க. ஆனா அந்த சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க வந்து ஓவரா, அதாவது சூர்யா நீ வந்து இரும்பு பெண்மணி, சூர்யா நீ ஒரு சிங்கம், சிங்கம் மாதிரி வாழ்ந்தாலே சொல்லி ஓவரா உசுப்பேத்தி விடாதீங்க. அதெல்லாம் வந்து வேற பெரிய ஒரு பெரிய ஆளுக்கு கொடுத்த பட்டம். இரும்பு பெண்மணி மாதிரி வாழ்ந்த சொல்லி சூர்யாவெல்லாம் ரொம்ப இன்னும் உசு பேத்தி ரணகலமாக்காதீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்ட, இனிமே உன் பையனுக்காக வாழ சொல்லி சின்னதா அட்வைஸ் பண்ணி விடுங்க. ஓவரா சூர்யா ஒரு சிங்கம், சிங்கம் மாதிரி வாழ்ந்தாலே சொல்லி ஓவரா உசு பேத்தாதீங்க. ஓகே, ஹாய் தள்ளிடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம்,
என்னடா உடனே பேசிட்டே இருக்காங்க கேக்காதீங்க, என்னடா ஒரு பொண்ணு நொந்துட்ட உடனே சொல்லுங்க, ஒரு பொண்ணு நொந்துட்டா அவன் குத்தி காட்டுறீங்கட்டு. யாரோ குத்தி காட்டல, அதாவது சூர்யா வந்து தப்பான பதிவு தான் இப்ப கூட ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜி தமிழ்ல பப்ளிக்கா சொன்னாங்க, நான் எங்க அண்ணன் தம்பிக்கே அடங்க மாட்டேன், எங்க அப்பா அம்மாக்கா அடங்க மாட்டேன், எவனே என்ன அடக்க முடியாது, என் பையனே என்ன டிக்டாக் பண்ண வேணாம் சொல்றான், ஆனா என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் டிக்டாக் பண்றேன், அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன் சொன்னவங்க இப்ப தப்பான பதிவு தான் என் பிள்ளைங்களுக்காக தான் இந்த தப்பா பண்ண சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல கூட நான் பேசிருக்கிறதுக்கு முன்னாடி, புருஷன் குடிகாரனா இருந்து எங்க ஃபேமிலியா குடிகாரனா இருந்தோம் வீட்டு வேலை செஞ்சு மீன் வித்து ஆட்டோ ஓட்டி பிள்ளைங்களை காப்பாத்திருக்காங்க. தப்பான பதிவை நீ மறுபடியும் பண்ணாத, உடனே நீங்க வந்து ஒருத்தன் நொந்துட்ட உடனே இதெல்லாம் குத்தி காட்டுறீங்களான்னு, அவங்க செஞ்ச தப்பு இப்ப வருது, அதனால எல்லாரும் ஓவரா அவங்கள வந்து அப்படியே இரும்பு பெண்மணிலாம் சொல்லி சிங்கம் சொல்லி உசுப்பேத்தி விட்டுருக்காதீங்க ஓகேவா. ஹலோ ஹலோ தள்ளிடாதீங்க, ஒரே நிமிஷம் திட்டாதீங்க, என்னடா இவனுங்க தொல்லை தாங்க முடியலேன்ட்டு உயிரை வாங்கி பேசி உயிரை வாங்குறேன்ட்டு. சின்ன ஒரு பதிவு தான், யாருக்கு பாத்தீங்கன்னா ஜிபி முத்தானனுக்கு தான். இது வரைக்கும் நான் அவர் எதுவுமே பேசுனது கிடையாது, ஏன்னா அவர் வந்து காமெடியா பேசுவாரு, அதனால ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி இருக்காரு, அவரை நான் இன்னைக்குமே பேசுனது கிடையாது. ஆனா இப்ப அவர் தப்பான ஒரு பதிவை சொல்லியிருக்காரு, என்னன்னா மொத்தமா டிக்டாக்ல இருக்கவங்க தான் சூர்யா இந்த நிலைமைக்கு காரணம்னு. தப்புனா அவங்க ஒரு பொது இடத்துல போக சொல்ல அவங்க கூட எப்படி ஒரு எந்த இடம் மாதிரி பழகணும் தெரியாம பழகுறது, நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு பப்ளிக் மீடியால இருக்க சொல்ல கூட டூயட் பண்றது, தப்பான பதிவு பண்ணது எல்லாமே நீங்க, அதனால அப்பயே நீங்க சொல்லிருக்கணும் சூர்யாக்கு, சூர்யா இதெல்லாம் தப்புமா, இங்க வந்து எப்படி நடிக்கணுமா, அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அதெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும். உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம், நீங்க தேவையில்லாம சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு எதையோ பேசாதீங்க, அப்புறம் உங்களையும் நாங்க கேட்போம், ஏன்னா நாங்களா நான் எல்லாத்தையும் ஜெட்டி பாடியெல்லாம் போட்டு ஆட சொன்னோம், அதனால இப்பயாவது நல்ல விஷயத்த சொல்லுங்க சூர்யாக்கு. அடிப்பாவி சூர்யா, நேத்து தானடி அழுத என் கண்ணிலயே தண்ணி வர வச்சுட்ட, நானே உனக்காக ஒரு சொல்லிட்டு கண்ணீர் செந்தன, மறுபடியும் இன்னைக்கு பார்த்தா ஆரம்பிச்சிட்ட, கேட்டா என்னை பத்தி பேசுறவங்க எல்லாம் ஐடியா தூக்கிடுவாங்கன்னு, ஏன்டி இப்படி இருக்க அடங்கப்பா உலக. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா காலையில சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி டிக்டாக் வீடியோஸ் பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார டிக்டாக் உள்ளார வந்தேன். வந்த உடனே வந்து ஒருத்தவங்க அழுகுறாங்க, அதாவது என்னை மனசை நோக்கடிக்காதீங்க, என்னை என்ன வேணா பண்ணிட்டு போங்க, கூட்டிட்டு போய் உங்களால முடிஞ்சது என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் மனசை நோக்கடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு பொண்ணும் எந்த அளவுக்கு நொந்திருந்தாலும் வேற தவறான முடிவுகள் எடுப்பாளே தவிர அவளோட மானத்தை வித்து அவளோட மானத்தை கூறு போட்டு விற்க மாட்டான், அந்த மாதிரியான வார்த்தைகள் வராது ஒரு பொண்ணுக்கு. இதெல்லாம் வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள், இதெல்லாம் ஜந்துக்கள் கூட சொல்ற பேச்ச கேட்கவும் பரவாயில்ல இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் கேட்காதுங்க இதெல்லாம். இந்த மாதிரி ஆளை சப்போர்ட் பண்ற ஒரு ஆள், நோகடிக்காதீங்க நோகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி சொல்லி இதை பாருங்க, நல்லா பாருங்க, இதை இப்படி இப்படி பேசி பேசியே லைக்ஸை வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா, நல்ல நல்ல திறமைசாலிகளை ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம். தேங்க்யூ. சொல்ல போனா இந்த டிக்டாக்ல எவ்வளவு அழகா எவ்வளவு நீட்டா அப்படியே ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கு, விபச்சாரம் அப்படிங்கிற ட்ராக்கு எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க பாத்தீங்களா, தங்களுடைய வாயில இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து அப்படியே வெளியே வருது, யாராவது வாங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன வார்த்தைகள், இதெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை பொழுது வருத்தம் அளிக்குது, ரொம்பவே வருத்தம் அளிக்குது. திறமைசாலிகள் இவங்களை சப்போர்ட் பண்றவங்களை நான் திட்டுவேன் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஆட்களை திறமைசாலிகள், எத்தனையோ திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையை வெளிப்படுத்துறவங்களுக்கெல்லாம் சுத்தமான ஒரு சப்போர்ட்டே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுக்கு கண்ணீர் விடுற மாதிரி கண்ணீர் விட்டு இந்த வார்த்தையெல்லாம் வெளியே விடுறாங்க, 30,000 லைக் 40,000 லைக் வீடியோவுக்கு. எங்கப்பா இருக்கீங்க நீங்கெல்லாம், எத்தனை வீடியோஸ் நல்ல பதிவு கொடுக்குறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணல பரவாயில்ல, இந்த மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. அதாவது இந்த மாதிரி ஆட்களை பத்திலாம் பேசணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, சங்கடமா, ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது இப்ப அலைன்ஸ் வேற பாத்துட்டு இருக்காங்களா, ஏதாவது பொண்ணுக்கு எது செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்து ஒருவேளை என்னடா இது இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்கா இல்லையா, எங்கள் அம்மா வந்து ரொம்ப பயப்படுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு நான் டிக்டாக் பண்ணுறது பிடிக்காது, டிக்டாக்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, வேலை இல்லையா அப்படின்னு திட்டுவாங்க. எனக்கே வந்து இப்படி தோணும்போது எப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு வெளிப்படையாக இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம்
இப்படி வீடியோஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே புரியல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இன்பாக்ஸ்லேயும் பண்ணியிருந்தீங்க, அவங்க வந்து வருத்தப்படுறாங்க, அழுகிறாங்க, அதை பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன வீடியோவை. ஒருத்தவங்க மனசை விட்டு அழுகுறாங்க, வருத்தப்படுறாங்க, கண்ணிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசினாவே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தவங்களால் எப்படி புகைப்படமோ வீடியோவோ எடுக்க முடியும், அது வந்து உண்மையான கண்ணீர் அல்ல. வேற என்னடா, என்னென்னலாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி விட்டால் கண்ணியில் கண்ணி தண்ணி வரும். பெண்களுடைய கண்ணீருக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி, மதிப்பு அதிகம். ஆனால் அலறனா, இந்த மாதிரியான பெண்களுடைய கண்ணீருக்கு வேல்யூவே கிடையாது.